நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பேசிட்டாங்க. ஆரம்பத்தில் பேசின தம்பி நடிகர் தயாரிப்பாளர் அவர் யார் துரோகம் பண்ணாரு மட்டும் சொல்லாம ஒட்டுமொத்த ப்ரொடியூசர் எது தப்பு பண்ண மாதிரி ஜென்ரலாக பேசி போயிட்டார். தம்பி உங்களுக்கு துரோகம் பண்ணவன் தப்பு, அது எப்படி துரோகம்லாம் தெரியாது, இது ஒரு ப்ரொடியூசர் நடத்துகிற விழா, அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நீங்கள் அவரை பார்த்தா கேட்டால் தான் தெரியும். ஒட்டு மொத்தமாக பேசிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிடலை. ஒரு நீங்கள் கவுன்சிலில் போயிருக்கா கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? கோச்சிக்காதீங்க, ஒரு அண்ணனாக கேட்குறேன். எத்தனை மெம்பர் இருக்காங்க? 2000 மெம்பர் இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை? படம் எடுக்கிறோம், 200 பேர் எடுக்கிறான், எத்தனை பிரச்சனை வரும்? அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து கேட்கும், நாம் போகணும் நடிகர் சங்கம், நீ நடிகர்னா நடிகர் சங்கம் போகணும். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த தம்பி நம்ம நல்லா பேசுனீங்க, பட்டு திருட்டு விசிறியை பற்றி லைக்கா பற்றி பேசுனீங்களே, பர்மா பசாரில் போய் கலவரத்தை பண்ணி அடித்து நொறுக்கி 5 நாள் ஜெயிலில் இருந்த கே ராஜனை அவன் ஆதரிச்சானா? ஒரு தாதரிச்சானா? செய்யவே மாட்டான். நீ தலையிட்டினா என்ன பண்ணுவாங்க பின்னால? அவர் எதுக்கு அங்கே போகிறாரு? நானா போனேன். உலக நாயகன் எனக்கு ஃபோன் போட்டு அவர் போய் கலவரம் பண்ணி அங்கே வெட்டு குத்தாகி அவர் ஓடி போய் செக்ரட்டரியேட்டுக்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார். திருப்பி ஓடும்போது பர்மா பசாரில் எங்களை வந்து வெட்டிட்டாங்க, கலவரம் ஆயிடுச்சு. நீங்கள் பாப்பா, அப்போ நான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம்னு ஆரம்பித்து திருட்டு விசிறி தயாரிக்கிறவன் விற்கிறவன் கடையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ரவுடிசம் பண்ணேன். போலீஸ் என்னை எச்சரித்தது, கவலைப்படலை, என் சினிமா அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனை அடக்க குண்ட சட்டில் போடுன்னு போராடி 5 நாள் ஜெயிலுக்கு போன சினிமாக்கார யாருன்னா இருக்கானா? அது மட்டும் இல்லை, 9 படம் எடுத்து 3 கோடி லாஸ் ஆனேன். அதில் டபுள்ஸ்னு ஒரு படம், பிரபுதேவா மீனா, இந்த என் தம்பி தேவாவின் மகன் ஸ்ரீகாந்த் தேகா எங்கள் செல்ல பிள்ளை, அவனை மியூசிக் டைரக்டராக போட்டேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் தான் போட்டேன். அடுத்த நினைக்காத நாளிலே பார்த்திபன் தேவனே, என் தம்பி தேவா தேனிசை தென்றல், அவர் இசை. இப்படிலாம் எடுத்து அது 2 படமே எனக்கு லாஸ். சின்ன படம் எடுத்து சின்ன லாஸ், பெரிய படம் எடுத்து பெரிய லாஸ். நானும் இந்த சினிமாவுக்காக உழைச்சிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், படம் எடுக்கிறோம் முதல்ல நல்லா இருக்கணும். படம் எடுக்கிறோம் நல்லா இருந்தா சினிமா உலகமே நல்லா இருக்கும். கலைஞர்கள், வேலையாள், தொழிலாளி எல்லாரும் இதை என் பேரரசு பேர் உரையாற்றினார், எல்லா சப்ஜெக்டும் தொட்டுட்டார். நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனால் இப்போ 5 யூடியூப்ல நான் பேட்டி கொடுத்துருக்கேன், 5 நாளாக என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது, பேசிட்டு இருக்க வேண்டும். ப்ரொடியூசர்ஸ், தம்பி ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஒரு 5 வருஷம் கணக்கு எடுத்துங்க, அண்ணனை தப்பாக நினைக்காதீங்க. வேதனை, எல்லா ப்ரொடியூசர் வேதனையும் என் மனசில் இருக்குது, ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த 5 வருஷத்தில் படம் எடுத்தவன் 1000 பேர் இருப்பாங்க, 1500 2000 கூட இருக்கும். அதில் எத்தனை பேர் இப்போ படம் எடுக்கிறாங்க? யார் அதில் போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்போ யார் எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கலை? என் ப்ரொடியூசருக்கு என்னன்னா, ஒரு படம் எடுக்கும்போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தால் கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான், 100% திருப்பி வர வேண்டாம். பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான். நூற்றுக்கணக்கான தொழிலாளிக்கு வேலை, நடிகர் எப்படி வாடுறாங்கன்றத பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்க எப்படி ஒன்றா வாழ்ந்துடுவாங்க. ஒரு படத்தில் ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு 2 வருஷம் தள்ளலாம். ஆனால் என் தொழிலாளி கதி என்ன? அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாரிச்சா தான் அவங்க கூட பிழைக்கும். இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சா அவங்க குடும்ப கதி என்ன? முன்னால் விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணம் வாரத்துக்கு 8000 கட்டணும். கியூபுக்கு படம் தேட்டருக்கு வரணும்னா கியூப் மூலமாக தான் வரும், 8000 வாரத்துக்கு. அது அதிகமாக இருக்கு, குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டார். 4 மாதம் ஓடிச்சு, தொழிலாளி பட்ட வேதனை. நடிகர் சங்கத்திலேயே 3000 நடிகர்
ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க, அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படி அப்பவே ஒரு பெரிய, அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாரு 4 மாசத்துக்கு அப்புறம். வாங்கினதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? 8000 இருந்தது 12000 ஆயிடுச்சு, வாரம் 12000. என்ன பிரயோஜனம் ஸ்ட்ரைக் பண்ணி இந்த ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டான? அதுதான் அந்த அனுபவத்தில் நான் இப்போ 5 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். பேட்டியில் நீங்கள் இந்தியா கிளிட்ஸ் சினி உலகம், அப்புறம் ஆதம் தமிழ், இன்னும் 2-6 பேர் எனக்கு நினைவில்லை. பேட்டி 5 நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன தேடி தான் வர்றாங்க. பேசுவோம், எதுவாக இருந்தாலும் பேசுவோம், நடிகர் தகுந்து பேசுவோம். சில நடிகர்கள் புரொடியூசரை வேதனைப்படுத்துகிறாங்களே, என்ன வேதனை தெரியுமா? கொடுமை பண்ணுறாங்க. 11 மணிக்கு ஷூட்டிங் வர்றான், 9 மணிக்கு ஷூட்டிங்க்கு 3 மணிக்கு போயிடுறாங்க. என்ன ஒரு நாள் காட்சி எவ்வளோ செலவாகுது தெரியுமா? அப்போ யாருடைய லாஸ்? கடைசியில் ரிலீஸ் அப்போ ப்ரொடியூசர் அந்த பணம் வாங்கி சம்பாரிச்சிங்களே, யாராவது அந்த ப்ரொடியூசருக்கு துணையாக நிற்கிறாங்களா? நிற்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நின்னங்கன்னா நல்லது. ஒரு முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல்ல கஷ்டப்படக்கூடாது, நின்னா அவர் ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க. அதனால ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனை இல்லை. 80% ப்ரொடியூசர் காணாமல் போய்விட்டார்கள், வீடு சொத்து சுகம் எல்லாம் இழந்துட்டாங்க. இது வரலாறு, நீங்கள் எடுத்து பாருங்க, கணக்கை பாருங்க. இன்னைக்கு நான் இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ போராடினேன், ஜெயிலுக்கு போனேன், ப்ரொடியூசர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிட்றது அதுக்காக தான் கூப்பிட்றாங்க. ஒரு 32 சின்ன ப்ரொடியூசருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், 32 சின்ன ப்ரொடியூசருக்கு படம் எடுக்க பணம் கொடுத்துருக்கேன். அதில் 5 பேர் திட்டம் போட்டு மோசடி பண்ணி என்கிட்ட 3 கோடி ரூபாய் கிட்ட பண்ணிட்டான். மோசம் ஒண்ணி, அவன் பேரை சொல்ல விரும்பலை, பெரிய ஆள் தான். ஆனால் 18 படம் ரெடி ஆயிடுச்சு, 18 படம் முடிஞ்சிருக்கு, ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. விளம்பர பணம் பண்ணல, விளம்பரம் 50 லட்சமாவது வேணும், கியூபுக்கு ஒரு 25 லட்சமாவது வேணும், மற்ற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தினா இப்போ 10 லட்சம் செலவாகுது குறைஞ்சபட்சம். இது யார் கையில் இருந்து கொடுக்கறது? பூசணிக்காய் முதல்ல தேங்காய் பழம் வாங்குறாங்களே பூஜைக்கு, அதிலிருந்து படம் முடிஞ்சு பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும், ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்த வரைக்கும், ரிலீஸ் நேரம் வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் படுற பாடு இருக்க, ஆரம்பத்திலிருந்து அனுபவிச்சவங்க சம்பாதிச்சவங்க யாருமே கூட இருக்கிறது இல்லை. இருந்தால் நல்லது, இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனிதாபிமானம், ப்ரொடியூசர் நம்ம அவர் நம்மளை வச்சு படம் எடுத்தார், அவர் கூட இருந்து ரிலீஸுக்கு உதவுவோம் என்று நினைச்சா அவருக்கு ஒரு தெம்பா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அதனால உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அது தப்பு, அப்படி பண்ணியிருந்தா உங்கள் மனத்தை நோகடிச்சிருந்தா. இது பொது இதில் எனக்கு என்னென்னா, ஏதோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் உங்களை பாதிக்க வச்ச மாதிரி தெரிஞ்சது, அதுக்காக தான் சொன்னேன், தப்பா நினைக்காதீங்க. இங்க வாமா, பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசி ஆறும். இல்ல எடுக்குது, இப்போ பசி எடுக்குது தம்பி. செய்யாத சேதாரம் நான் தானே அதுக்கு ஆதாரம். இந்த குசும பிடிச்ச சிநேகர் காம்பரு தம்பி, சத்தியமா வரிகள் பிரமாதம். 3 பாட்டு என் தம்பி தேவா. தேவா இருந்தாலே அதுல ஒரு முத்திரை, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். சின்ன ப்ரொடியூசருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் பாருங்க, அப்படி பண்ணுவார். அதுதான் மைதாமானம். ஒரு ப்ரொடியூசர் வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்துட்டா அவன் பாவப்பட்டவன் இல்லை, அவ்வளவு வேதனை அனுபவிக்கணும். கடவுள் என்ன, நீ பாவப்பட்டவன், உன் பணத்தை எடுத்து எல்லாரும் கூடுவான். அவன் என்ன ஆசையில படம் எடுத்தார் ராமலிங்கம்? ராமலிங்கம் என்ன அனுபவிச்சிட்டார் இதுல? தம்பி சிவம் அற்புதமா ஒரு ஒத்துழைச்சு பிரமாதம் பண்ணி, ட்ரெய்லர் பிரமாதம் தம்பி. இதுல வெற்றி தெரியுது தம்பி, சிவம் வெற்றி தெரியுது, ஒரு குறையும் இல்லை. பல ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிறோம், ஆனா மனநிறைவோட இந்த படத்தை பார்த்தோம். அந்த பஞ்சாபி பலகாரம் தான் கொஞ்சம் பசி எடுக்க வச்சிருச்சே தவிர, மற்ற வகையில் எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது. ராதிகா என் வீட்டு புள்ள,
அது அப்புறம் தம்பி ரெண்டு பேரும் அந்த டான்ஸ் அழகாக பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட இந்த ஓவர கவர்ச்சி என்பதில்லை, விரசம் இல்லாம எனக்கு விரசம் இருக்கக்கூடாது. நம்ம தாய்மார்கள்லாம் தங்கச்சி அக்கா எல்லாம் சந்தோஷமா பார்க்கணும். ஐயோ பாவி பாவி படமா எடுக்கிறான்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட ஒரு சும்மா ஒரு சின்ன கவர்ச்சி இருந்தது, அது தப்பு இல்லை, அது வேணும், அது வேணும். ரொம்ப அழகா ரொம்ப அழகா பண்ணீங்க, எனக்கு மனசு திருப்தியா இருக்கு. இந்த படம் வெற்றி பெறும், இந்த படம் வெற்றி பெற்று என் ராமலிங்கம் அடுத்து படம் ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சு இந்த தம்பிகளுக்கெல்லாம் வேஷம் கொடுக்கணும், கலைஞர்களை காப்பாற்றணும். இந்த கலைஞர்களே நீங்களும் புரொடியூசரை காப்பாற்றுங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கைவிட்டு நடுத்தரில் விட்டுட்டு போயிடாதீங்க. ஆயிரக்கணக்கான புரொடியூசர் அனாதையாக அழைகிறார்கள். எல்லாத்தையும் இழந்து சுகம் துக்கம் குடும்பம் எல்லாத்தையும் இழந்து அழைகிற வரலாறு என் இடத்துல இருக்கிறது. அதனால இப்ப இருக்கிற சினிமா ஸ்ட்ரைக், தொழிலாளர்களை பட்டினி போடாதீர்கள், பேச்சுவார்த்தை மூலம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம். நடிகர் சங்கமம் தவறு செய்கிற அந்த நடிகர்களை கண்டிக்கணும். தெரியும், நடிகர் சங்கத்துக்கே தெரியும் யார் யார் எப்படி எல்லாரையும் சொல்ல. இப்ப கார்த்திக் தம்பி இருக்குது, ஜெயம் ரவி இருக்குது, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் டேட்டு கொடுத்தா கரெக்டா பர்ஃபெக்டா நடிச்சு முடிப்பாங்க. அவ்வளவுதான் வேணும். 9 மணி கால் ஷீட்னா ரஜினி சார் 7.5 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்றாரு. அன்னைக்கு சிவாஜி கணேசன் 7.5 மணிக்கு மேக்கப்போட, அதனால்தான் காலமெல்லாம் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பேர் எடுக்கிறாருன்னா எந்த ப்ரொடியூசருக்கும் அவர் வேதனை தந்ததில்லை. 95% எல்லாமே வெற்றி படங்களை கொடுத்து ப்ரொடியூசரை வாழ வைத்தார். ஆகவே எல்லோரும் தயாரிப்பாளர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனதில் வாழ்த்து வேலை செய்யுங்கள். கடைசி வரை துணை நில்லுங்கள். சினிமா வெற்றி பெறும், எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த P2 2% வெற்றி பெற்று இந்த 2% ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கூட அவரோட இணைந்த கலைஞர்கள் இசையமைப்பு எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், வெற்றி பெறணும். நன்றி, வாழ்த்துக்கள்.